ஹாய் கைஸ், நான் மும்கேஷ். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஒரு சின்னதாக கோபம் வந்தால் நாம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், நாம இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், இந்த தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ தப்பான ஒரு கெட்ட வார்த்தையாக நாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி இப்படி மறுவிச்சு, ஏதாவது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்தது, இதுக்கான மரியாதை என்ன, இப்போ எப்படி மாறியிருக்கு, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி இருக்கிற இந்த மாதிரி இல்லை வைரல் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை டெய்லி இருக்கிற நியூஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அண்ட் இப்போது டாபிக்குள்ளே போகலாம். தேவர் அடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது தேவர்னா கடவுள் அண்ட் அடியார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாள். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், இல்லை ராமேஸ்வரம் கோயிலாக இருக்கட்டும், இல்லை சுசீந்திரம் கோயிலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ராஜா காலங்களில் வந்து அந்த கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு வந்து தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு சில பெண்களாக வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஒரு 400 பேர் 300 பேர் அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக, அதாவது என்னென்னா, அவங்க வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதியிலார் அப்படிங்கிறவங்களும் அண்ட் ருத்ரகன்னிகள் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. பதியிலார் அப்படின்னா வந்து பதியனா வந்து ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, அதாவது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளையே வந்து தன்னுடைய கணவராக நினச்சி அங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்க தான். அதாவது என்னென்னா, அங்கே வந்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த கோயிலை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப காசு உள்ளவங்களாக தான் அந்த டைமில் இருந்திருக்காங்க. அண்ட் ருத்ரகன்னி அப்படின்றவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எப்பவும் போல் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அண்ட் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் கோயிலுக்கான ஒர்க்கும் பண்ணுவாங்க, அண்ட் கோயிலில் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கோயிலை பாதுகாக்கிறதுக்காக வந்து தேவதாசிகள், அதாவது என்ன தேவ அடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருந்து, அதாவது காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு அண்ட் வந்து பணபலம் பதவி பலம் அது எல்லாமே மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இந்த விஷயத்துலேயும் நடந்திருக்கு. அண்ட் ஃபஸ்ட் இந்த தேவரடியார்கள் எப்படி மாறினது, அதுக்கு முன்னாடி வந்து இப்போவும் இருக்கிற ஒரு கலாச்சாரம் அதை பற்றி சொல்கிறேன். அதாவது ஆப்பிரிக்காவில் மல்லாவி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹயானா அப்படிங்கிறது ஒரு ஆளுடைய பேர். அந்த ஹயானா அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா, ஒரு இடத்துல இருப்பார், அந்த ஊரில் அந்த ஊரை சுற்றி இருக்கிற வந்து பொண்ணுங்க வந்து, அதை 12 வயசு இல்லை 14 வயசு, அவங்க வந்து எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ, ஏஜ் அட்டன் பண்ணோன்னா வந்து நேரை கொண்டு அந்த ஹயானா கிட்ட கொண்டு விட்டுறாங்க. அந்த ஹயானா வந்து இப்போ வயசான ஆள் தான். அவர் வந்து ஹயானா 3 நாள் வந்து அந்த ஹயானா கிட்ட அவங்க இருக்கணும். அண்ட் அவர் வந்து பாலியல் இதுக்கு அவங்க உடலுறவுக்கு வந்து அதை அந்த பெண்களை வந்து ஆளாக்குவார். ஆளாக்கி 3 நாளுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வருவார். அதாவது என்னென்னா, அது ஒரு கல்ச்சராகவே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்க வந்து பிறந்த பலன் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல கொண்டு விடுறாங்க. அண்ட் அந்த இப்போது ரீசெண்டாக வந்து அந்த ஹயானாவை வந்து பார்த்ததில் வந்து ஹயானாவுக்கு வந்து ஹெச்ஐவி வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, அந்த ஊரில் உள்ள மொத்த கேர்ளையும் வந்து கொண்டு அவர்கிட்ட விட்டால் அவருக்கு ஹெச்ஐவி வருமா வராது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியும் சில கல்ச்சர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இப்போவும் இந்த வந்து தேவதாசிகள் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா அண்ட் அந்த மாதிரி இடங்களில், மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடங்களில் இன்னும் கிராமத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு இன்னும் வெளியே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரலாம். எப்படி இந்த கல்ச்சருக்கு மாறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். அதாவது என்னென்னா, சாமிக்காக டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்கள ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே ராஜாவுக்காகவும் ஆடணும் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அதாவது ராஜா வந்து அந்த ஊர்லேயே பெரிய ஆள், அவர் கடவுள் மாதிரி அப்படின்னு பாவிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து ராஜாவுக்கு தகுந்த மாதிரி ஆட ஆரம்பித்தாங்க. ராஜாவுக்கு தனியாகவும் ஆடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாவுக்கு நிகராக அந்த ஊரில் வந்து நிறைய செல்வந்து இருக்கு. அதாவது என்னென்னா, ஃபாரின் இது அடுத்த நாட்டிலேருந்து வர்ற ஆளுங்களாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த நாட்டிலே இருக்கிற செல்வந்தர்கள் அவங்களும் வந்து இந்த இவங்களை வந்து விலைக்கு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அவங்களுடைய அந்த கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்தால் டர்ன் மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து எத்தனை பொண்ணுங்க பிறக்கிறாங்களோ அதில் ஃபஸ்ட்டாக பிறக்கிற பொண்ணை வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு இருந்துட்டு இருந்து. அண்ட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே காசு உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு கோயிலில் வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா,
காசு இல்லாத அந்த இடத்துலயும் வந்து அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து அவங்கள அந்த கோயிலில் கொண்டு விட்டுறாங்க. என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுறாங்க. ஸோ அப்படி இருந்த கல்ச்சர் தான் ஒரு சுச்சுவேஷனுங்களை பிரிட்டிஷ் உள்ள வந்தோடனே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது என்னென்னா தேவதாசியை வந்து அவங்க கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற ஒரு மரபுக்கு மாற்றப்படுறாங்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு கடவுளுக்காக ஆடினவங்க, அப்புறம் ராஜாவுக்காக ஆட ஆரம்பித்தாங்க, அப்புறம் காசு உள்ளவங்களுக்காக ஆட ஆரம்பித்தாங்க. இப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆள் டம்மி ஆகிட்டாங்க, காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவலில் வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த தேவதாசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னென்னா ஒரு அந்தரங்க ஒரு விஷயத்துக்காகவே மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து இந்த தேவதாசி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலுக்கு ஆளானவங்களா இந்த தேவ அடியார்களை வந்து இப்போ கெட்ட வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர், அந்த கல்ச்சருக்கு இருந்ததுக்கான காரணமே இவங்க தான். இவங்களுடைய இந்த தேவதாசி அப்படிங்கிறவங்களை பற்றி சொல்லணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் மதிப்பு இருந்த அந்த மதிப்பை பற்றி சொல்லணும்னா அவங்க இறந்த உடனே வந்து கடவுளுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தான் அவங்களுக்கு மூடுவாங்கன்னா மூடி அந்த கோயிலை பூட்டிக்கிட்டு அவங்க கோயிலுடைய வாசலில் வந்து எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி கோயிலுடைய வாசலில் தான் வந்து அவங்க பாடியை வச்சுட்டு அண்ட் கோயிலில் இருக்கிற நெருப்பு அந்த விளக்கில் வர்ற நெருப்பு அந்த நெருப்பை வச்சு தான் அவங்கள வந்து கொடுத்துவாங்களாம். ஸோ எவ்வளோ தூரம் வந்து கல்ச்சரான ஒரு பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இவங்க வந்து இவங்க வந்து ஒரு கவிஞராக இருந்திருக்காங்க, இவங்க வந்து நிறைய லாங்குவேஜ் படித்தவங்களாக இருந்திருக்காங்க, அண்ட் வந்து இவங்க நாட்டுக்கு நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குளம் வெட்டுறதுக்கு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த தேவதாசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது கெட்ட வார்த்தையாக மாறுற அளவுக்கு அது ஒரு தப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் வந்து தேவதாசி அப்படிங்கிற தேவ அடியார்கள் வந்து கோயிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. அதாவது காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.